பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை இரக்கமுள்ள தேவனே, இம்மட்டுமுடைய பிள்ளைகள் பாடி துதித்து ஆராதிக்க உதவி செய்து இப்பொழுதும் வந்திருக்கிற என்னோடும் எங்களோடும் நீர் பேசுவீராக. உம்முடைய வசனங்களை கேட்பதற்கு உணர்வுதாரும், வாழ்வதற்கு கிருபைதார். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைய செய்தியின் தலைப்பு, சிலுவையில் நான், சிலுவையில் நான் என்கிற தலைப்பு. மத்தேயுவின் சுவிசேஷம் 28 அதிகாரம் 5 வசனம். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுவீர்கள் என்று அறிவேன். இங்கே இயேசு மரித்து அடக்கமண்ணப்பட்ட பின்பு வாரத்தின் முதலாவது நாளிலே 2 ஸ்திரீகள் கல்லறையை பார்க்க போகிறார்கள். கத்தரை பார்க்க போகவில்லை, கல்லறையை பார்க்க போகிறார்கள். 2 ஸ்திரீகள், ஒன்று மகதலேனா மரியாள், இன்னொன்று மரியாள். கவனமா கேட்டுங்க, 2 பேரும் கல்லறை இடத்துக்கு வர்றாங்க. இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அநேகர் அவருக்கிடத்திலே வந்தார்கள், நன்மை பெற, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக, கஷ்டங்களிலிருந்து விடுதலையாக, இப்படியாய் வந்தார்கள். ஆனால் இவர்களோ இந்த நாளிலே ஆண்டவர் எனக்கு நன்மை தருவார் என்று வரவில்லை, சிலுவையில் அறையப்பட்டு அவர் என்ன ஆனார் ஐயோ அப்படின்னு சொல்லி பார்க்க வந்திருக்கிறாங்க. எங்க அவர் செத்து போயிட்டார்னு அவங்களுக்கு தெரியும், செத்து போயிட்டாருன்னு தெரியும். ஆனால் அவரிடத்திலிருந்து எதுவும் நன்மை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதும் தெரியும். ஆனா ஏன் வந்தாங்க? அவர் மேல இருந்த அன்புல கல்லறையா பார்த்துட்டு வருவோம், கல்லறையா பார்த்துட்டு வருவோம் சொல்லி அவரிடத்திலிருந்து ஏதேனும் நன்மை கிடைக்கும் என்று வரவில்லை. ஏதோ கல்லறையாவது பார்த்து விட்டு வரலாமே என்று சொல்லி எண்ணத்தில் வந்தார்கள். அந்த நேரத்திலே ஒரு தூதன் கல்லறையினுடைய கல்லை எடுத்து போட்டவன். அதை பார்த்த காவலர்கள் மை அப்படியே விழுந்துட்டாங்க. அந்த நேரத்தில் தான் இந்த சௌகரியம் 2 போறாங்க, ஒன்னு மரியாள், இன்னொன்று மகதலேனா மரியாள். 2 பேரும் ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணி போகவில்லை இயேசுவிடத்திலே. ஆனால் மரித்து போனாரே, கல்லறையில் வைத்தார்களே, என்ன ஆயிற்றுங்கிறதை காணும்படியாக வந்தார்கள். அருமையானவளே நல்லா கவனிச்சிங்க, இந்த சூழ்நிலை தான் தூதனை பார்த்து இவங்க பயந்துச்சாங்க. அவன் தூதன் சொல்றான், பயப்படாதீர்கள், நீங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள். என்ன சொல்றான் பாருங்க, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள். உலகத்தில் இயேசு கிறிஸ்து சுற்றி வந்த நாட்களிலே ஜனங்கள் எதற்காக அவரை தேடினார்கள்? நன்மைக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாவதற்காக, இதற்காக தேடினார்கள். ஆனால் இந்த 2 சகோதரிகளும் இப்பொழுது அதற்காக அல்ல, அல்ல, அல்ல. இன்னும் சொல்ல போனால் இயேசு சிலுவையில் தொங்குற வரைக்கும் கூட 4 பேர் கூட இருந்தாங்க. மரியாள், இயேசுவின் தாயாகிய மரியாள், அவளுடைய சௌரி கிளையப்பா மரியாள், மகதலேனா மரியாள், யோவான், 4 பேர் இருந்தாங்க. இப்ப இங்க பாத்தீங்கன்னா 2 அவுட், 2 பேர் மாத்திரம் இருக்காங்க. அவன் தூதனே சொல்றான், நீங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள். அருமையான சௌரனே, சௌரியே, இங்க வந்திருக்கிற நீங்கள் இந்த உலகத்தில் இயேசுவை தேடுவீர்கள் என்று சொல்லி எனக்கு தெரியும். ஆனால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்களா? அல்லவென்றால் உங்களுக்கு நன்மை செய்தாரே, சுற்றி திரிந்தாரே உலகத்திலே, அப்படிப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்களா? நன்மை செய்கிற இயேசுவை தேடுகிற நிமித்தம் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் காணப்படவில்லை. ஆனால் இயேசுவை தேடுறான், இயேசுவை தேடுறான்.
ஆனால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுவானால் அவன் நிச்சயமாய் தன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தம் அடைவான். சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசு எப்படிப்பட்டவராய் சிலுவையில் தொங்கினார்னு உங்களுக்கு தெரியுமா? வேதத்தில் சொல்லப்பட்டதை நான் உங்களுக்கு விளங்க சொல்றேன். கண்ணை மூடிங்க, நான் உங்களை சொல்றதை அப்படியே கண்ணு கொண்டு வாங்க. அதாவது இயேசு கிறிஸ்து பரலோகத்தை திறந்தார், மகிமையை திறந்தார், இந்த உலகத்திலே மனிதனாக வந்தார், அவமானங்களுக்கு தன்னை ஒப்பு கொடுத்திருந்தார், கெத்செமனே தோட்டத்திலே வேர்வை இரத்தமாகத்தக்கதான அளவிற்கு தன்னுடைய வாழ்க்கையிலே பலவீனப்பட்டு போய்விட்டார். இப்பொழுது அவரை பிடித்து விட்டார்கள். அவரை பிரதான ஆசாரியுடைய அரண்மனை கொண்டு போகிறார்கள். அங்கே கன்னத்தில் அறைகிறார்கள், முகத்திலே துப்புகிறார்கள், குட்டுகிறார்கள். கட்டப்பட்டவராய் பிலாத்தின் அரண்மனைக்கு போகிறார். அங்கே முழுக்கிடம் சுட்டப்படுகிறது, கோலினால் அடிக்கப்படுகிறார். அவரை சிலுவையில் அரைமடிக்கு பிலாத்து ஒப்பு கொடுக்கிறான். சவுக்கால் அடித்து அரைமடிக்கு ஒப்பு கொடுக்கிறான். அவரை சவுக்கால் அடிக்கிறார்கள். அவருடைய முதுகு ஏறுழுத நிலம் போல ஆயிற்று. கொல்கதா மலைக்கு போகிறார். சிலுவையிலே ரெண்டு ஆணிகளால் கைகளிலும் மற்றொரு ஆணியால் கால்களிலும் அடிக்கப்படுகிறார். சிலுவையை தூக்கி நிறுத்துகிறார்கள். 6 மணி நேரம் சிலுவையிலே தொங்குகிறார். திடீரென்று சொல்கிறார், தாகமாயிருக்கிறேன். தண்ணீரை படைப்பதற்கு காரணமாக இந்த இயேசு சொல்கிறார், தாகமாயிருக்கிறேன். முடிவிலே சொல்கிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு? கதற வேதம் சொல்லுகிறது, இந்த நிலைமைக்கு ஆளாகிவிட்டார். இந்த இயேசுவை தேடுவீர்களோ? இந்த இயேசுவை தேடினால் என்ன நடக்கும் என்பதை பின்னால் சொல்கிறேன். இப்போ கண்களுக்கு முன்னால் இயேசு வச்சிருந்தீங்கல்ல, வசனத்தில் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இப்போ எல்லாரும் கண்களை திறக்கலாம். ஏசாயா 52வது அதிகாரம் 14வது வசனம். மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முக பார்வையும், மனு புத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்தக்கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். ஐயோ, இப்படி பாசங்க ஆசித்தமா இருக்கிறாரு, இப்படி அருவருப்பா இருக்கிற, பார்க்கவே பிரமிப்படைங்க. அந்த அளவுக்கு ஆயிட்டாருங்க. அவரை அடிச்சு அவர் முகத்தை செதைச்சிட்டாங்க. இந்த நிலைமையில தான் அவர் எங்க தொங்குறாரு? சிலுவையில தொங்குறாரு. இதைத்தான் சொல்றாரு பவுல் 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 2வது வசனம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அருமையானவளே, சபைக்கு சொல்லுகிறார் என்னவா? இயேசு கிறிஸ்துவை, அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றை உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். சபை இப்படித்தாங்க இருக்கணும். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தனியாக கண்களுக்கு முன்பாக வைத்து நோக்க தெரியணும். இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்திலே ரட்சிக்கப்பட்டேன் என்கிறவளும் ஊழியக்காரர்களும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை கண்ணுக்கு முன்னால் வைக்கிறதில்லை. நன்மை செய்கிறவராய் சுற்றித்திருந்தாரே, அவரை கண்ணுக்கு முன்னால் வைத்து எங்களுக்கு இதை கொடுங்க, அதை கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்கன்னு சொல்லி அவரை தேடுகிறனால்தானே அவருடைய வாழ்க்கையை பரிசுத்தம் காணப்படவில்லை.
சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை மாத்திரம் கண்ணுக்கு முன்னால வச்சு நீ வாழ்வாயானால் வாழ்க்கையில ஆண்டவருக்கு வெறி பிடிச்சு வாழ்வு, வெறி பிடிச்சு வாழ்வு. என்னைக்காவது யோசிக்கச்சுவே, ஆண்டவரே எனக்கா பலியா நீங்களே, துப்பப்பட்டீங்களே, அடிக்கப்பட்டீங்களே, நோறுக்கப்பட்டீங்க, ஐயோ இப்படிலாம் சிலுவையில் தொங்குறீங்களே, உங்களை பார்க்கும்போது விரும்பத்தக்க ரூபம் இல்லாம போச்சு, எல்லாம் எனக்கா தானே. ஆண்டவரே இப்படிப்பட்ட நீர் எனக்கா தொங்குறீங்களே, எனக்காக யோசித்தீங்க இல்லைங்க. அதனால்தான் வாழ்க்கை பரிசுத்தம் அடையல. அதாவது பல ஆண்டுகளுக்கு முன்னால செய்தி பேப்பர்ல வந்த காரியம், அம்பத்தூர்ல ஒரு மனுஷனை கொல்றாங்க. அவனுக்கு ஒரே மகள், ஒரு நாலஞ்சு பேர் வர்றாங்க. வந்த உடனே கதவை தட்டுறாங்க, திறந்த உடனே உள்ள போவன்டா, கொல்லுங்கடா கொல்லுங்கடா கொல்லுங்கடான்னு ஒருத்தன் ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்கான். மற்றவங்க அவனை வெட்டுறாங்க. அவனுடைய மகள், வாலிப பிராயத்தில் இருக்க மகள், எங்க அப்பா வெட்டாதீங்க, எங்க அப்பா கொல்லாதீங்க கொல்லாதீங்க என்றா. அவளை தள்ளிட்டு வெட்டி கொன்னுட்டாங்க. இது அவள் கண்ணு முன்னாலே இருக்குது, அவளுடைய கண்ணு முன்னாலே இருக்குது. ஐயோ எங்க அப்பா வெட்டி கொன்னுட்டாங்களே, எங்க அப்பா வெட்டி கொன்னுட்டாங்களேங்கிற ஒரு காரியம் கண்ணு முன்னாலே இருந்ததுனால அவ என்ன செய்தாள் தெரியுமா? சாராயவி அபயாரியாய் மாறினாள். சாராயம் குடிக்க வருகிறவளை கூலியாட்களாய், கூலி படைகளாய் மாற்றினாள், தாதாவாய் மாறினாள். செல்வம் நிறைய ஆயிடுச்சு, ஆனால் யாரை பற்றியும் கவலை கிடையாது, தாதாவாய் மாறிவிட்டாள். ஆனால் தகப்பனை கொன்ற அந்த காட்சி கண்ணுக்கு முன்னாலே இருந்ததுனாலே ஒரு நாள் தன்னுடைய கூலி படையினர் நான்கு பேரோடு கூட அதே மனுஷன் வீட்டுக்கு போனான். எவன் தன் தகப்பனை கொலை செய்வதற்கு காரணமா இருந்தானோ அவன் வீட்டுக்கு போனான். போய் கதவை தட்டினான், அவன் திறந்தான். இவன் தான்டா, இவன் தான், இவனை கொல்லுங்க கொல்லுங்க கொல்லுங்க. வெட்டினாங்க, தப்பிக்க முயற்சி பண்ணான், கொன்னுட்டாங்க. வெட்டப்பட்டு சரிஞ்சிட்டான். இவன் நேர போலீஸ் ஸ்டேஷன் போனான். ஐயா இந்த மனிதனை கொலை செய்து விட்டேன், நான் தான் அதற்கு காரணம். நான் என்னுடைய வாலிப பிராயத்தில் என் தகப்பனாரோடு கூட வீட்டுக்குள்ளே இருந்தேன், இப்பொழுது நான் கொலை செய்தேனே, அந்த மனுஷன் நாலஞ்சு பேரோடு கூட வந்து எங்க அப்பாவை கொன்னான், நான் தடுத்தேன், சரண்டர் ஏன் இந்த நிலைமைக்கு ஆயிட்டான்? அவளுக்கு வேற எண்ணமே கிடையாது. எங்க அப்பாவுக்கு கொன்னுட்டாங்களே, எங்க அப்பாவுக்கு கொன்னுட்டாங்களே, எங்க அப்பாவுக்கு கொன்னுட்டாங்களே, அந்த எண்ணத்தினால அந்த வெறியோடு கூட வாழ்றான். இன்னும் சொல்றேன் ஒரு சின்ன சம்பவத்தை. அதான் ஒரு சின்ன பையன் தானா, தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சானா, அவன் ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங் நடந்துச்சான், பெற்றோரை வரவழைச்சாங்களாம். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பெற்றோரோடு கூட ஸ்கூலுக்கு போறாங்க. ஆனால் இந்த மூணாம் கிளாஸ் படிக்கிற அந்த தம்பி வீனுடைய அப்பா அம்மா மட்டும், நான் வரலப்பா, வேணாண்டா, என்னை விட்டு நான் வரலண்ணா. இல்லை எல்லாருடைய அம்மா வருவாங்க, நீங்க வரலன்னா நல்லா இருக்காதுமான்னு சொல்லி கெஞ்சிறான். சரின்னு போறாங்க. அங்க போன இடத்துல அவங்க அம்மா பார்த்து மற்ற பசங்களாம் முகம் சுளிக்கிறானுங்க. ஏன்னா முகம் அகோரமா இருக்குது, கைகள்லாம் தீக்காயம், முகம் விகாரமா இருக்குது. ஏய் இது உங்க அம்மாவா வேலைக்காரியா? நீ இவ்வளவு அழகா இருக்கிறீடா, இவ்வளவு அழகா இருக்கிற உங்க அம்மாவை பாரு, பார்க்கவே முடியல, இப்படிப்பட்டவளா உங்க அம்மா? இருக்க முடியாதுடா, இருக்க முடியாது. அழகான உனக்கு ஒரு அழகான தாய் தான் இருக்க முடியும். ஆனால்
இவ தாய் அல்ல, ஒருவேளை வேலைக்காரியா இருக்கலாம் அப்படின்னு அவன் இடத்துல சொல்ல, அவன் வேதனையோடு கூட வருகிறான். தாய் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லாமலே வருகிறான், அழுது கொண்டே வருகிறான். வீட்டுக்கு வந்த உடனே சொல்றான், ஏய் நீ யார், நீ யார், எங்க அம்மா எங்க, எங்க அம்மா எங்க, சொல்லு எங்க அம்மா எங்க. நான் தாண்டா உங்க அம்மா. இல்ல, இவ்வளவு அழகு பிள்ளையை பெற்றெடுத்த தாய் அழகாதான் இருக்க வேண்டும், நீயும் அலங்கோலமா இருக்கிறாய். இல்ல நீ இல்ல, நீ வேலைக்காரி, எங்க அம்மா எங்க, சொல்லு. சொல்லி பார்த்தாள், அவனுக்கு புரிய வைக்க முடியவில்லை. தன் பெட்டியை திறந்தாள், ஒரு போட்டோ எடுத்தாள். இதுதான் அப்பா உன் தாய் என்று சொன்னாள். என் தாய் எவ்வளவு அழகா இருக்கிறாங்க, எவ்வளவு அழகா இருக்கிறாங்க. என் தாய் எங்க போட்டு வச்ச, என் தாய் எங்க, என் தாய் எங்க, நீ வேலைக்காரி, அவன் எங்க, எங்க அம்மா எங்க. தம்பி, அப்படிப்பட்ட அழகுள்ள தாய் தான் ஒரு நாள் ஒரு குடிசையிலே நீ விளையாண்டுட்டு இருக்கும்போது தீ பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. பிடிச்சு எரிய ஆரம்பிக்கும் போது நீ அலறினாய். அந்த அழகுள்ள தாய் பிள்ளையை காப்பாற்றுவதற்கு தன்னை தியாகம் பண்ணி, முகம் கருகினாலும் பரவாயில்ல, சரீரம் கெட்டாலும் பரவாயில்ல, தன் பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் என்கிற இயக்கத்தோடு கூட தீக்குள்ளே போனாள். முகமெல்லாம் தீ காயங்கள் பொறிப்படுது. அவளோ அந்த குழந்தை மார்போடு அணைத்து வெளியே கொண்டு வந்து விட்டு விட்டாள். அவள் யார் தெரியுமா? இந்த அழகான தாய் இப்பொழுது இருக்கிறேனே நான் தான். உன்னை அழகுபடுத்துவதற்காக, உன்னை காப்பாற்றுவதற்காக என் முகத்தை என் சரத்தை கருகை செய்தனே, நான் தான் பா உங்க அம்மா. பார்த்தான், அழுதான், அம்மா அம்மா என்ன மன்னிச்சுங்கம்மா, என்னை காப்பாற்றுறதுக்கு உங்களை இவ்வளவு கருகிட்டீங்களே, ஐயோ இப்படி ஒரு அன்புள்ள தாயா, இனிமே நான் உங்களுக்காக வாழ்வேன்னு சொல்லி கடைசி மட்டும் அந்த தாய்க்காக தன்னையே அர்ப்பணிச்சு வாழ்ந்தான். அருமையான சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்கிறது, அவர் 1000 பேரிலும் 10000 பேரிலும் சிறந்தவர். அவரை போல அழகுள்ள ஒருத்தரும் கிடையாது. ஆனால் அழகுள்ள அந்த இயேசு தன்னையே பலியாக்கினாரே, யாரும் பார்க்கும்போது விரும்பத்தக்க ரூமம் இல்லாமல் போயிட்டு, ஐயோ ஐயோ உனக்காக எனக்காக தானே ஆண்டவரே, என்னை நேசித்து என்னை காப்பாற்ற இந்த உலகத்தில் இப்படி பாடுபட்டு இத்தனை வேதனைப்பட்டிருக்கேன், சிலுவையில் அறையப்பட்ட உங்களை தான் பா என் கண்ணுக்கு முன்னால் வச்சு வாழ்வேன் அப்படின்னு சொல்லி தினம் காலையில் ஆண்டவரை உன் கண்ணுக்கு முன்னால் வச்சு பார்த்துட்டு நீ ஜெபம் பண்ணிட்டு போ, வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கும். என்ன சொல்கிறீங்க? ஆமேன், ஹல்லேலூயா. ஆனால் இந்த நிலைமை இன்றைக்கி யார்கிட்டையும் இல்லைங்க, மன்னிக்கணும், யாரையும் குறை சொல்லலை. இதனால தான் ஆண்டவர் மேலே அன்பு வரலை. நான் சொல்கிறேங்க, நான் ஆண்டவருக்காக வெறி பிடிச்சு நிற்கிறேன். நான் தினம் சொல்லுவேன், ஆண்டவரே பிதாவே, நீ என்னை உமக்கென்று படைத்து உன்னுடைய குமாரன் மூலம் படைத்து, நானும் பாவம் செஞ்சு அக்கிரமம் செஞ்சு அநியாயம் செஞ்சு அருவறுப்பா மாறிட்டேன். நோவா காலத்தில் முழு உலகத்தையுமே கொண்டுட்டீங்க, அதுபோல என்னை நீங்க அழிச்சிருக்கலாம், ஆனா என்னை அழிக்காம உங்க குமாரனை பலியாக்கி என்னை மீட்பதற்கு உங்கள் நீ அன்புள்ளவராக இருந்தீரே, நன்றி. உம்முடைய குமாரனோ பரலோகத்தை துறந்தார், மகிமையை துறந்தார், பூமிக்கு வந்தார், மனுஷனுடைய நாற்றம் இடித்த உமிழ்நீரை வாங்கினார், தாடி மயிரை பிடித்து இழுத்தார்கள், அடித்தார்கள், முட்கிரீடம் சூட்டினார்கள், அடித்தார்கள், குட்டினார்கள், அத்தனை செய்தார், வாரினால் அடித்தார்கள், ஏறுழுந்த நிலம் போல் ஆயிற்று, கள்ளர்களுக்கு மத்தியில் 2 கள்ளர்களுக்கு மத்தியில் ஒரு கள்ளனை போல் தொங்க விட்டார்கள், ஆணிகள் கடவப்பட்டி காலிலே கடவப்பட்டி 6 மணி நேரம் தொங்குறீர்கள். தாகமா இருக்கிறேன்றீங்க, தண்ணியை படைச்சு நீங்க தாகமா இருக்கிறேன். ஆண்டவட்ட கதறி நீங்களே, எந்த எந்த ஏன் என்னை கைவிட்டீர் சொல்லி அப்பொழுது பிதாவும் முகத்தை மறைத்துக் கொண்டார்கள். எனக்காக
பாதாளத்துக்கும் போயிட்டீங்க. என்னை எவ்வளவா நேசிச்சீங்க, என்னை எவ்வளவா நேசிச்சீங்க. இந்த அன்புக்கீடா நான் எப்படி வாழ்ந்தா சமமா இருக்கும் உங்ககிட்ட சொல்றேன் ஆண்டவரே. நான் முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு உம்மிடத்தில் அன்பு கூறேன். எனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணாம், இப்படி பாடுகள் பட்ட உங்களுக்காக வாழ ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி என்னை அர்ப்பணிப்பேன். நான் வெறி பிடிச்சு வாழ்றேன். எனக்கு இந்த உலகத்தில் எனக்கு என் மேலே ஆசை இல்லைங்க, என் மனைவி மேலே, பிள்ளைகள் மேலே, யாருக்கு மேலே, எதுக்கு மேலே ஆசை கிடையாதுங்க. அதுவும் இயேசு கிறிஸ்து ஏதோ தந்தாருங்கிறதுக்காக இல்லை. இவ்வளோ அன்பு கூர்ந்தாரு, அது நிமித்தமாக, அது நிமித்தமாக அன்பு கூறேன். நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன், உங்கள்கிட்ட இருக்கிறத நேசிக்க மாட்டேன், எனக்கு அது அவசியம் இல்லை, உங்கள்கிட்ட இருக்கிறத வாங்குறதுக்காக உங்களை நேசிக்கல, ஆண்டவரே உங்களை நேசிக்கிறேன். நீங்க பரலோகத்தில் தான், நான் பரலோகத்துக்கு வருவேன். நீங்க நரகத்துக்கு போனாலும் எனக்கு நரகம் பெருசு இல்லை, நீங்க பெருசு, நான் நரகத்துக்கு வரேன். என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, நான் உங்களிடத்தில் உள்ளதே இல்லை, உங்களையே நேசிக்கிறேன். தினம் நான் ஜெபம் பண்ணுவேங்க. அதனால தேவனுக்கு பக்தி வைராக்கம் கொண்டு வெறி பிடிச்சு வாழ ஒப்பு கொடுக்குறேன். அதைத்தான் பவுல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை அடுத்து சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானிச்சேன். அப்படியானால் உங்களுக்குள்ளே அறிய வேண்டியது யாரை? இயேசுவை. எப்படிப்பட்டவராக இருக்கிறவரை பார்க்க வேண்டும்? சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை. இந்த கல்யாணத்தில் சொல்லி கொடுப்பாங்க, அருகில் இருக்கிற இவரை வாக புருஷனாக ஏற்றுக்கொண்டு இருக்க மனைவியாக இருப்பியா, இருப்பேன் 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 எல்லாம் சொல்லி முடிச்சுடுவேன். ஒரு 4 மாதம் ஆகிட்டு பார்ப்போம், சின்ன சின்ன பிரச்சனை வந்தோடனே நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன்னு வா. அன்னைக்கு என்ன சொன்னேன், வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் பிரிக்கும் வரைக்கும் உங்களை விட்டு போக மாட்டேன் இருப்பேன்னு சொன்னல, பச்சை மாதிரியா பாஸ்டர் சொல்ல சொன்னார் அதான் சொன்னேன். அதே போல் நான் சொன்னேன்னா சொல்ல போகிறீங்க இல்லை, இயேசு மேலே உங்களுக்கு உண்மையான அன்பு இருக்கா? நான் எப்படி கேட்குறேங்க, பாஸ்டர் சொன்னார்னு சொல்கிறீங்களா? இல்லை ஆண்டவரே, அவர் என்ன மனுஷன், ஆனால் உங்களுடைய சிலுவை காட்சி நான் பார்க்குறேன், உங்களை நான் 100க்கு 100 நேசிக்கிறேன் அப்படின்னு உங்களை மனசை தொட்டு சொல்ல போறீங்களா? அப்படி மனசை தொட்டு சொல்றது மட்டும் அல்லையா சொல்லுங்க பார்ப்போம். ஹாலலூயா. வெறி பிடிச்சு வாழுவோங்க, வெறி பிடிச்சு வாழுவோம். ஆண்டவரை கண்ணுக்கு முன்னால் வச்சு வெறி பிடிச்சு வாழுவோம். வாழ்றது ஆண்டவருக்காக. நீங்க அப்படி தனம் சொல்லி பாருங்க, ஜெபிச்சு பாருங்க, நீங்க நிச்சயம் நீங்க பாவம் செய்ய மாட்டீங்க. சரி, இப்படி இயேசுவை கண்ணுக்கு முன்னால வைத்திருக்கிற தேவனுடைய பரிசுத்தவான்கள் எப்படி வாழுவாங்க அப்படிங்கறத நான் ஒரு 5 காரியத்திலிருந்து உங்களுக்கு விளக்க விரும்புறேன். வாசிங்க, ரோமர் கடன் 6வது அதிகாரம் 4வது 5வது 6வது வசனம் 1:1 வாசிங்க. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும் படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். என்ன சொல்றாங்க, கிறிஸ்துடனே கூட ஞான ஸ்நானத்தில் அடக்கம் பண்ணப்பட்டோம். எதுக்காக நம்ம அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தில் அடக்கம் பண்ணப்பட்டோம்? புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் மாறும்படிக்கு. பழைய மனுஷன் செத்துப்பட்டான், அவனை அடக்கம் பண்ணியாச்சு, அதான் ஞானஸ்தானம். அப்ப அடக்கம் பண்ணப்பட்ட மனுஷன் பழைய மனுஷன், அவனை அடக்கம் பண்ணியாச்சு. ஆனா அடக்கம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணுமா? புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும். பழைய நாட்களின் காரியங்கள் அவனுக்குள்ள இருக்கக்கூடாது, புதிய ஜீவனுள்ளவளாய் ஒரு புது வாழ்க்கை வாழணும். அப்படிப்பட்டவளாய் இருக்கும்படி தான் ஞானஸ்தானம் பெற்றோம் சொல்லிட்டு அடுத்த வசனம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்கள் ஆனால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டால் உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டோம். அவர் மரித்து உயிரோடு வரும்னா நாம ஞானஸ்தானத்தில் அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு வரும்னா அவருடைய சாயலில் இணைக்கப்பட்டோம் சொல்லிட்டு நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு. கவனமா கேளுங்க, இப்போ நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாமல், ஏன்னா பழைய மனுஷன் என்ன பண்ணியாச்சு, அடக்கம் பண்ணியாச்சு.
Aga inuman nama pavatirku ulian seyamal. Pava sariram ulindu pogum porutaga. Pava sariram ulindu pogum porutaga. Nammudaiya palaya manushan. Nammudaiya palaya manushan. Avarode kuda siluvayil arayappattadendru arindirukkirom. Palaya manushan enna aidan? Siluvayil arayappattana arayappadanuma? ஞானஸ்நானம் எடுக்கும் போதே பழைய மனுஷன் செத்துட்டான். அப்ப பழைய மனுஷன் என்ன ஆயிட்டான்? அடக்கம் பண்ணப்பட்டான். அதே நேரத்தில் சிலுவையில பழைய மனுஷன் அடக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பழைய சுபாவங்களை சிலுவையில அறைஞ்சா காலி பண்ணணும். உன் வாழ்க்கையில சுபாவங்கள் எழுப்போம். அந்தந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில வரவழைக்கூடிய பிரச்சனைக்கு மத்தியில் பழைய நாட்களின் சுபாவம் எழுப்போம். இல்லை நீ எங்கேயாவது நடந்து போனா நடக்கும்போது பழைய சுபாவங்கள் வெளிப்படும். என்ன செய்யணுமா? இயேசுவின் நாமத்தினால உன்னை சிலுவையில் அறையிறேன் போ பிசாசு அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்தை சிலுவையில் அறையணும். சிலுவையில் அறையிறவனாக இருக்கணும். ஆனால் யோசித்து பார், யோசித்து பார், இன்னும் பழைய மஞ்சள் ஊரில் சுற்றிட்டாலே. ரட்சிக்கப்பட்ட மனுஷன் தான், புதிய மனுஷன் தான், புதிதான ஜீவனுள்ளவனா நடக்க வேண்டுவேன். பழைய மனுஷனை போல ஊர்ல பழைய காலங்களை தான் சிந்திச்சு, பழைய காரியங்களை தான் பேசி, பழையதான் யோசிக்கிறான். இல்ல, வேதம் சொல்லுகிறது என்னவா? அப்படி அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்து. எது? பழைய மனுஷன். நம்முடைய பழைய மனுஷனே அவரோடு. அப்ப பழைய மனுஷனுடைய சுவாவத்தை சிலுவையில் அறிஞ்சு காலி பண்ணணும். வாழ்க்கையில நீ ரட்சிக்கப்பட்டவன் தான், ரட்சிக்கப்பட்டவன் தான், நீ தேவனுடைய வழிகளில் நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய், உண்மைதான். ஆனால் பழைய மனுஷனுடைய சுபாவம் வருது இல்ல, அப்பப்போ சினிமா பார்க்க சொல்லுத, அப்பப்போ அசுத்தமான நடப்பிக்க சொல்லுத, கெட்ட வார்த்தை பேச சொல்லுத. பழைய மனுஷனுடைய சுபாவத்தை சிலுவையில் அறைஞ்சிரு. அதாவது இந்துக்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? செத்தவங்களை எரிப்பாங்க, கட்டை அடுக்குவாங்க, விராட்டின்னுவாங்களே சாணியில் தட்டின விராட்டி, அந்த விராட்டியை கீழே அடுக்குவாங்க, அவனுக்கு பாடியிலேயே அடுக்குவாங்க, எண்ணெய் ஊற்றுவாங்க, நெருப்பு வச்சுருவாங்க. இப்போ இந்த பாடி எரியும், இந்த ராட்டிலாம் எரிஞ்ச உடனே இந்த பாடி எரியும். பாடி எரியும் போது என்ன நடக்கும் தெரியுமா? படுத்திருக்கிற பாடி எழும்பும். அப்படின்னா அந்த நரம்புகள்லாம் புடைக்கும், இந்த நெருப்புனால நரம்புகள்லாம் புடைக்கும், எழும்பும். பக்கத்தில் ஒருத்த நிற்பான், அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? கொம்பை வச்சு எழும்பு ஆச்சுற ஆடி அப்படின்னு ஆடிச்சு, அது செத்து போனது. ஆனால் நரம்பு புடைக்கிறதுனால எழும்புற மாதிரி இருக்கு, அதை அடிச்சு காலி பண்ணும். அதே போல பழைய மனுஷன் செத்து போயிட்டான், அவனை அடக்கமும் பண்ணியாச்சு, அடக்கமும் பண்ணியாச்சு. அப்ப பழைய மனுஷன் திரும்ப உயிர் பெற்று வரும்போது நீங்க என்ன செய்யணும்? பழைய மனுஷனை சிலுவையில் அறிஞ்சு சாவடிச்சிடணும். பழைய எண்ணங்கள் வரும்போது சிலுவையில் அறிஞ்சு சாவடிச்சிடுங்க. பாபிசா சார் என்ன எண்ணத்தை கொண்டு வர அப்படின்னு சொல்லி அந்த பழைய பாவங்களை சிலுவையில் அறிஞ்சு காலி பண்ணிடணும். பேதுரு சொல்றார் பாருங்க, வாசிங்க. 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சரி, இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியுங்க. ஆண்டவர் ரெண்டு காரியம் செய்தார், நம்மிடத்தில் ரெண்டு காரியம் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் செய்த காரியம் என்ன? ரத்தம் சிந்தினார் பாவங்களுக்காக, தழும்பேற்றார் சுகமாவதற்காக. அப்போ நீங்களும் நானும் பாவத்தின் விடுதலையாக்கப்பட்டு சுகமா இருக்கணும் சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி விரும்புகிறவர் என்ன எண்ணத்தில் அப்படி செய்தார்? பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்க முடியாது. நீதிங்கிறது யாருங்க? 1 கொரிந்தியர் 1:31. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார்.
யார் நமக்கு நீதியானார்? அவரே எவரே தேவனால். யாரு? இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமான. அப்போ நீதிங்கிறது யாரு? இயேசு. அப்போ வேதம் என்ன சொல்லுது? பாவத்துக்கு செத்து அப்புறம் நீதிக்குன்னு பழகினுங்க. பாவத்துக்கு செத்துடணும், செத்தாலும் சாவரத்தை அவர பாவம் செய்ய மாட்டேன் நிக்கணுங்க. இந்த கவரிமானை பற்றி சொல்லுவாங்க, அது எனக்கு தெரியாது, உண்மையா போயே தெரியும். அது முடியலாம் கொட்டிச்சுன்னா அது செத்துருமா? ஏன்னா முடி அவ்வளோ தூரம் மதிக்கும், முடி இல்லாமல் போச்சுன்னா செத்துருமா? அதே போல கவனமாக கேளுங்க, பாவம் செய்து தேவனுக்கு துரோகம் பண்ணுறதை விட என்ன செய்யலாம்னு சொல்லுங்க, செத்துருவோம். நீங்க வேணா சாவுங்க, எங்களை சாவு சொல்றீங்க? எங்க அன்பு இருக்கிறவன் ஆண்டவருக்காக வாழ்வாங்க, அன்பு இல்லாதவன் மனைவிக்காக வாழ்வான், பிள்ளைக்காக வாழ்வான். எனக்கு தெரியுங்க நீங்கெல்லாம் அன்பானவங்க, அப்படித்தானே? ஆமா. யாருக்கு மேல? ஓ, புருஷன் மேலையா, மனைவி மேலையா, பிள்ளைகள் மேலையா? இந்த அன்பை வச்சுட்டு உங்களால் வாழவே முடியாது, போங்க. நீங்க கிழவனாயிட்டீங்க, உங்களுக்கு வேற இன்னும் எண்ணமே கிடையாது. ஒரு எப்போ காடு வா வாங்குது கரெக்டாக சொல்றீங்களே, என்னை பார்த்து வீடு போங்குது. உங்களுக்கு ஆசை தான் இருக்கணும் ஏங்க. சரிங்க, எனக்கு ஆசை, அது வச்சுக்குவோம். உங்க மன்னிக்கணும், உங்க உயிர் எப்ப போக? ஏன் உயிர் இப்படி போகுது இல்லைங்க? உங்க உயிர் எப்ப போக? கேரண்டி கார்டை கொடுத்துருக்கு, கேரண்டி கார்டாக கொடுத்துருக்கு. ரிமோட்டில் ஒரே ஒரு தட்டு தட்டினா, ஐயோ எங்கே நேற்று சிம்ஸ் இருந்தாங்க, இன்றைக்கி இல்லையே, போயிட்டாங்க, போயிட்டாங்க. தான் என்னமோ ரொம்ப காலம் வாழ போகிறான், கடைசியாக ஆடு வா வாங்கும்போது, வீடு போகும்போது, அப்போ நான் ஆண்டு ஒரு பிரியமா ஐயே, இயேசுவ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவ நீ கண்ணுக்கு முன்னால் வைப்பாயானால், என் தேவனே, இந்த உலகத்தில் எனக்கு ஒரு ஆசையும் கிடையாது, நீங்க தான் ஆசை. ஆகினால என்னுடைய பழைய மனுஷனை நான் சிலுவையிலே அறைந்து விடுகிறேன். ஆமே. அப்படி எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? ஆமே. ஹலலோயா. வாழ்ந்தா வெறி பிடிச்சு வாழ்வோங்க, முடியலையா பைபிள் போயிடுவோம். ஏங்க இப்படியா அப்படிமா வாழணும்? ஏன் இப்படியா அப்படிமா வாழணும்? ஊரே ஏமாத்தினா அவசியம் இல்லை. சரி, ஒன்னு பழைய மனுஷன் சிலுவையில் அறிக்கணும். ரெண்டாவதாக வாசிங்க, பவுல் சொன்னா பாத்தீங்களா, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறியப்பட்ட அவரே அன்றி வேறு ஒன்றை உங்களை அறியாதிருக்க தீர்மானம். கலாத்தியர் 2:20, கிறிஸ்துவினை கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இப்ப இவன் என்ன சொல்றான்? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்போ யார் சிலுவையில் அறையப்பட்டது? பவுல். நீங்க இல்லையே, நான் சிலுவையில் அறையப்படுறேங்க. நான் எனக்கு என்னுடைய எனக்காக அப்படின்னு சொல்ல, அந்த செல்ஃபிஷ்னஸ் சிலுவையில் அறையப்படணும். இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்திலும் உலக பிரகார மனுஷன் மத்தியிலும் எல்லாரும் செல்ஃபிஷ்னஸாக தான் இருக்கிறாங்க. எனக்காக, என் குடும்பத்துக்காக, எனக்காக, என் பிள்ளைக்காக, எனக்காக, எனக்கு, அடே 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 அடே. அதைத்தான் பவுல் சொன்னாரு, இயேசு சிலுவையில் தொங்குறா இருப்பாரு, அதை கண்ணுக்கு முன்னால் வச்சுதா, நீ நான் சொல்ற பத்தியா, அதை சிலுவையில் அரைஞ்சிரு. நான் எங்க பெருமை பிடிச்சவன் தாங்க, நான் எனக்கு என்னுடைய அப்படின்னு சொல்லுவான், பெருமை உள்ளவன் தான். என்ன இப்படி சொல்லிட்டாங்களே, என்ன இப்படி பேசுறாங்களே, எனக்கு செய்யலையே, எனக்கு கொடுக்கலையே. நான் என்கிற காரியம் சிலுவையில் அறையப்படணும். நான் புரியுற மாதிரி சொல்றேன், உங்களுக்கு எல்லாம் வசனம் தான் தெரியுமே. சவுல் காலத்துல தாவீது பெலிஸ்தியனாகிய கோலியாத்தை கொன்னா பெரிய விடுதலை உண்டாயிற்று. அப்ப ஜனங்கள் பாட்டு பாடினாங்களா, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 பாடினோன்னே.
சவுலுக்கு பொறுக்க முடியல. எனக்கு 1000 எனக்கு 1000 அவனுக்கு 10000 ஆடு மேய்ச்சவன் அவனுக்கு 10000 நீ மட்டும் என்ன பண்ண கழுது மேய்ச்சவன் எங்க ஆடு மேய்ச்சவன் 10000 எனக்கு 1000 வந்துச்சு பாருங்க கோபம். வந்த உடனே வேதம் அழகா சொல்லும், அவனுக்குள்ள காய்மகாரமா பார்த்தான், அவனுக்குள்ள சாத்தான் பூந்துட்டான், வேற ஆவி வந்துட்டான். இன்னைக்கு நான்கிற சுவாவம் நிறைய பேருக்கு இருக்கு, எனக்கு தெரியல. இப்ப நான் புரியுற மாதிரி சொல்ற மாதிரி யாரையும் பர்டிகுலரா சொல்ல விரும்பல. எக்ஸ் ஒய் ரெண்டு பேர் இருக்கிறாங்க. எக்ஸை பார்த்து சொல்றேன், எக்ஸே ஒய் சிறந்த வேண்டா நீ அப்படிலாம் இல்லை. யாரை பார்த்து சொல்ற, நான் சொல்ற உதாரணம் தெரியுத, எக்ஸ் ஒய்னு பேரே கிடையாதுங்க. நான் உதாரணம் சொல்றேன், எக்ஸ் கிட்ட சார் சொல்றேன், எக்ஸ் இந்த ஒய் ஒன்ன விட சிறந்த வேண்டா, சார் இப்படி செய்யறான் அப்படி செய்யறான்னு சொன்ன உடனே இந்த எக்ஸுக்கு எப்படி கொண்டீங்க, யார் மேல கோபம், ஒய்க்கு மேலையா என் மேலையா? என் மேல வராது, எவனை புகழ்ந்தேனோ அவன் மேலதான் வரும். அதுதான் தாவீது கொண்டு 10000 சொன்ன உடனே அவனால பொறுக்க முடியல, அவன் மேலதான் கோபம், அவனை கொல்லணும்னு நினைக்கிறான். நான் எதுக்கு சொல்றேன், இப்ப அதே தாவீது இயேசு கொலை செய்யப்பட்ட சிலுவையில் அறியப்பட்ட இயேசுவை அறியாத அந்த தாவீதினுடைய கேரக்டர் ஒண்ணு நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. என்னன்னா சொந்த மகன் அவனுடைய ராஜ்ய வாரத்தை பிடிச்சான், ஆகையினால தாவீது தன்னுடைய சேவகர்களோடு கூட வெளியே போறான், ஊரை விட்டே வெளியே போறான். அந்த நேரத்தில் சவுளுடைய சொந்தக்காரன், சவுளுடைய சொந்தக்காரன் சீமேயி என்கிறவன் மண்ணை வாரி தூட்டிக்கிட்டே வரான். 2 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 7வது வசனம், சீமையை அவனை தூஷித்து, சீமையை அவனை தூஷித்து யாரை, தாவீதை, இரத்த பிரியனே பேலியாளின் மனுஷனே தொலைந்து போ, தொலைந்து போ, சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பழியை திரும்ப பண்ணினார். 7:9-10 அப்பொழுது செரியாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூஷிப்பானேன், நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான். என்ன சொல்றான் அபிசாய், சொல்றான் அந்த செத்த நாய் ராஜாவை எப்படி தூஷிப்பானே, அவன் தலையை வாங்கிறட்டா, தான் ஆடாவிட்டாலும் இது மட்டும்தான் கரெக்ட், அவன் கூட இருக்கிறவன் ஆடுறான், ஐயோ எங்க ராஜாவை எப்படி தூஷித்துட்டானே சாகடிச்சிருமான், நம்மளா இருந்தா எப்படி இருந்துருப்போம், போட்டுவா நான் முன்னால போறேன். அவன் என்ன சொல்றான் பாருங்க, இப்போ 10வது வசனம், அதற்கு ராஜா, ராஜா செரியாவின் குமாரரே எனக்கும் உங்களுக்கும் என்ன, என்ன அவன் என்னை தூஷிக்கட்டும், அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார், ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். யோசித்து பாருங்க, அவனோ ராஜாவா இருந்து துரத்தப்படுகிறான், அவனுக்கு ஐயோ ராஜாவா இருந்த போது என்ன மாதிரிலாம் இவனுங்க நம்மளை கனம் பண்ணானுங்க, இப்ப தூஷிக்கிறானே அப்படிங்கிற வேதனை வந்து காலி பண்றா அப்படின்னு சொல்லியிருக்கிறான். நான் என்னை தூஷிக்கிறான், எனக்கு இப்படி ஒரு அவமானமா அப்படின்னு நினைச்சிருந்தா காலி பண்ண சொல்லிப்பான். நான்கிற எண்ணமே கிடையாதுங்க, அவங்க ஆண்டவர் தூஷிக்க சொல்லிக்கான்னு சொல்லி போடு, என்ன மாதிரி மனுஷனா இருப்பாங்க நம்மளை ஒருத்தங்க பிரைஸ் லார்ட் பிரதர் அப்படின்னு சொல்லும்போது அவங்க பிரைஸ் லார்டே சொல்லலை, அந்த பக்கம் திரும்பி போயிட்டாங்கன்னு வச்சுங்க, அடுத்த நாள் பேசுவோம், அவங்க பிரைஸ் லார்ட்னா கூட பிரதர் பிரைஸ் லார்ட் பிரதர் ஏன் தெரியுமா, நான் இன்னைக்கு தோத்திரம் போட்டேன், உனக்கு தோத்திரம் போட தெரியல, அவ்வளோ உனக்கு இருக்குமாண்ணா, நான் சாதாரண ஆள் இல்லை, என்ன போய் பண்ணிய சௌரிய கண்ணுக்கு முன்னால வச்சிருந்தா சுயத்தை தூக்கி சிலுவையில் ஆணிச்சு, இனி நான் அல்ல கிறிஸ்துவை எனக்குள் பிடித்திருக்கிறான், நான் செத்துட்டேன், போ நான் செத்துட்டேன்,
யோசிங்க பிரதர், யோசிங்க சிஸ்டர், உங்க வாழ்க்கை கொஞ்சம் யோசிங்க. பெருமை இருக்குதா? என்ன இப்படி சொல்லிட்டானே, என்ன இப்படி பண்ணிட்டாளேன்னு சொல்லி என்ன இருக்குதா? சே, என்ன ஆண்டவரே இப்படி ஒரு பெருமையா? இயேசு எனக்காக உங்க பெருமையெல்லாம் தூக்கி போட்டு நீங்க சிலுவையில் அறையப்பட்டீங்களே, என்னை ஒப்பு கொடுக்குறேன் என் பெருமை நான் என்கிற ஒரு காவியத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சிலுவையில் அறையும். ரெண்டு, ஒன்று பழைய பாவத்தின் பாவங்களை சிலுவையில் அறையணும், ரெண்டு நான் என்கிற பெருமையை சிலுவையில் அறையணும். மூன்றாவதாக கலாத்தியர் 5:24, இதெல்லாம் யார் சொன்னது தெரியுமா? இயேசுவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே கண்களுக்கு முன்பாக வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னானே அந்த பவுல், அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல தான் சொல்லிட்டு இருக்கான். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். என்னவா? இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி அவர் வேறொன்றே அறியாதிருக்கிற தீர்மானித்திருக்கிறேன்னு சொன்ன பவுல் அழகா சொல்ல, கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில். அப்போ மாம்சம் சொன்னபடி வாழலாமா? சரி, மாம்சம் அதின் ஆசை இச்சை என்ன? அதான் மாம்ச ஆசை என்ன இச்சை? என்ன மாம்சம் இச்சிக்குதுங்க? சினிமா பார்க்க சொல்லுது, சிலுவையில் அறிஞ்சிரு, பொய் சொல்ல சொல்லுது, சண்டை போட சொல்லுது, அடிக்க சொல்லுது, பொண்ணு ஆசையாக பார்க்க சொல்லுது, மொபைலில் அசுத்தமானதெல்லாம் பார்க்க சொல்லுது, இதெல்லாம் என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாங்க? மாமிசம் இச்சிக்குதுங்க, இதெல்லாம் என்ன பண்ணலாம்? சிலுவையில் அறிஞ்சிருங்க. நீங்கள் இயேசுவை நினைச்சிக்கிறீங்களா? அப்போ இயேசு விரும்பாத உங்களுடைய மாமிசத்தையும் மாம்சத்தின் ஆசை எண்ணங்களையும் சிலுவையில் அறிஞ்சுங்க. போதுமா? நான் புரிய மாதிரி சொல்கிறேன். ஏன் லிப்ஸ்டிக் போடுறாங்க? போடுறவங்களுக்கு அழுங்க எங்கிட்ட போய் சொல்லிட்டீங்க. ஓ, நீங்கள் போடாத மாதிரி தான். எத்தனை பேர் லிப்ஸ்டிக் போடுறீங்க? எத்தனை பேர் நெயில் பாலிஷ் போடுற? எத்தனை பேர் புருவத்தை அடிச்சிட்டு என்ன போடுற? ஆ, கரெக்ட். ஐப்ரோ, ஐப்ரோ தடவுற எத்தனை பேர்? காரணம் நாளாக இருக்கணும். ஆட்ரல பியூட்டி பார்லருக்கு எத்தனை பேர் போற? எத்தனை பேர் டை அடிக்கிற? நான் உங்களை சொல்லமா, டை அடிக்கிறவங்களை சொல்ல, யூ டை. எத்தனை பேருக்கு எங்க, எதுக்குங்க உங்களுக்கு இந்த ஆசை? எதுக்கு மாமிசம் ஆசைப்படுதுங்க? நாலு பேருக்கு மத்தியில் ஸ்டைலாக இருக்கணும். அதில் வேற ட்ரெஸ் எப்படிலாம் போட சொல்லுது பாருங்க, எப்படிலாம் லெகின்ஸ் டிஷர்ட். மாமிசம் ஆசைப்படுதுங்க, மாமிசம் ஆசைப்படுது. லெகின்ஸ் போட்டால் தான் நல்லா இருக்குது, அப்போதெல்லாம் போடலாம் தெரியும். மாமிசம் ஆசைப்படுதா? சாவடி ஒன்றை சொல்லாம ஆசையை சாவடி சார். என்ன வேதனைங்க? சரிங்க, எப்படி சொல்றேன், கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் பின்னால் உள்ள வசனம் சொல்லுங்க. கிறிஸ்துவனுடையவர்கள் கூட்டத்தோடு வாங்கல, அது மாதிரி சொல்ற மாதிரி இருக்கு. சரி, தங்கள் மாம்சத்தை அதன் ஆசைச்சையிலும் சிலுவையில். நீங்க கிறிஸ்தவனுடையவர்கள் தானா? எப்ப கிறிஸ்தவனுடையவர்களா மாறினீங்க? ஞானஸ்தானம் பெற்று உங்க மாம்சத்தை அதன் ஆசைச்சையிலும் சிலுவையில் அறைய முடியுமா? அறிஞ்சிட்டீங்களா? உங்க மாமிசம் வளையல் போட விரும்பல, காதுல கம்மல் போட விரும்பல, கழுத்துல செயின் போட விரும்பல, காலில் கொலுசு போட விரும்பல, மாமிசம் ஆசைப்படுதான் கேளுங்க. ஏன் உங்களை பார்த்து கேட்டே தெரியுமா? நீங்க போட மாட்டீங்க. உங்க மாமிசத்தின் ஆசை இச்சையில சிலுவையில் அறைந்தது. நீ இயேசுவை சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை கண்ணுக்கு முன்னால வச்சிருந்தா உன் வாழ்க்கையில இதெல்லாம் நத்திங். இயேசு எனக்காக உயிரே கொடுத்துறாரு, எனக்காக தன்னையே பலியாக்கி இருக்கிறாரு, அவர் தமது மகிமையை திறந்திருக்காரு, பரலோகத்தையே திறந்திருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது ஏன் மாமிசம் ஆசைப்படுற, இந்த இச்சிக்கிற இந்த நகையா நான் தூக்கி போடுறேன் போ அப்படின்னு போட்டீங்கன்னா
நீங்க இயேசு மேல பிரியமா இருக்கீங்கன்னு அர்த்தம், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரியமா இருக்கீங்கன்னு. புரியுத? இப்ப நான் முடிச்ச உடனே பாப்பனே எத்தனை பேர் காதல கழுத்துல இருக்குதுன்னு. ஏன்னா இயேசுவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே நீங்க கண்ணுக்கு முன்னால வச்சிருந்தீங்கன்னா என்னதான் பண்ணிருப்பீங்க? கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதின் ஆசை இச்சைகளையும். ஆமா, இன்னைக்கு நல்லா தானே வந்துருக்கீங்க. கல்யாணத்துக்கு போகும்போது எப்படி போவீங்க? கல்யாணத்துக்கு போகும்போது பட் 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 கொத் கொத் கொத், ஐயோ என்ன மாதிரி போறோம்ப்பா, எதுக்கு போனீங்க அப்படி எல்லாம் வந்திருப்பான், நான் மட்டும் மூடி மாதிரியா போன? அப்ப நாலு பேர் மதிக்கிறதுக்கு தானே அப்படி போட்டேன், நாலு பேர் ஒன்னு மேன்மையா எண்ணுன்னு தானே போட்டேன். கவனமா கேளு, என் ஆண்டவரா இயேசு சொல்றாரு லூக்காவின் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 15வது வசனம். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், சரி, தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். சரி, மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. என்னவா நாலு பேருக்கு மத்தியில மேன்மையா இருக்குன்னு அது மாதிரி டிரெஸ் போட்டீங்க, அது மாதிரி பட்டாடை கட்டிங்க, அது மாதிரி உடுத்து போனீங்க, அது மாதிரி ஆனமெண்ட போட்டு போனீங்க, நாலு பேர் மேன்மையா என்னன்னு தானே ஆண்டவர் சொல்றாரு. ஏய், மனுஷருக்கு முன்பாக மேன்மையா என்னன்னு நினைக்கிறீங்க? ஆனா என்ன சொல்றீங்க? நீதிமான் சொல்றீங்க, அது எனக்கு அருவறுப்பு. அருவறுப்பு உள்ளதும் தீட்டு உள்ளதும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க யோசித்து பார். நீ இயேசு கண்ணுக்கு முன்னால வச்சு எனக்காக தன்னையா பலியாக்குறாரு, எனக்காக பரலோகத்தை திறந்தாரு, எனக்காக மகிமையா திறந்தாரு. ஐயோ, அப்படிப்பட்ட இயேசுக்காக நான் வாழ விரும்புறேன். ஆகினால என் கையில காதல கழுத்துல இருக்கிற எல்லாவற்றையும் நான் திறக்கிறேன் அப்படின்னு சொன்னா நீ கெட்டிக்காரி. ஒரு முறை நான் பஸ்ஸில் டிராவல் பண்றேன், உள்ள நிக்கிறேன், இந்த கல்லூரி பையங்க உடனே பஸ்ஸில் ஏற மாட்டானுங்க, பஸ் ஓட விட்டுட்டு தான் ஏறுவாங்க. அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஒரு நாள் நான் பஸ்ஸுக்குள்ள நிக்கிறேன், ஒரு ஓரத்தில் ஒரு அம்மா உட்காந்துருக்குது, அது ஒரு பையன் ஓடி வந்து ஒரு புக்கை, சாரி, ஒரு நோட்டை அவங்க மேலே மடியில் போட்டு, ஆண்டி வச்சுங்க உள்ளே வந்து வாங்கிக்கிறேன். உள்ளே வந்தோடனே ஆண்டி கொடுங்கண்ணா, ஏய் உங்கள் அப்பா கூட வரணே, என்னை பார்த்தா ஆண்டி மாதிரியா எடுக்க? அது கிளவி ஃபார்ட்டியில் ஃபார்ட்டி, அது கிளவி. ஆனால் அதுக்கு என்ன நினைப்பு? குமரி மாதிரி டை அடிச்சு என்னை பாட்டினாட நினச்ச, உங்க அப்பா கூட பிறந்த நாடா ஆண்டின்ற, என்னை பார்த்த ஆண்டி மாதிரி. எனக்கே ஆச்சரியம் போச்சு, என்னடா அந்த பொம்பளை இவ்வளவு தூரம் வருது, அது பாட்டினே யாரும் தெரியக்கூடாதான். அடே, பாட்டின்னு தெரியலனாலும் பரவாயில்ல, அது ஒரு பாட்டி, அது பாட்டின்னு தெரிஞ்சு வைக்கமா, அதை பாட்டின்னு சொல்லாம போனா பாருங்க. ஆண்டின்னு சொன்னதுக்கே இவ்வளவு வேணும்னா பாட்டினா கொன்னே விட்டுப்பான். ஏன் தெரியுமா? அவளுக்கு அப்படிலாம் இருக்கக்கூடாது. நான் என்னைக்கும் 16 தான், நீங்களாம் 15. சிலுவையில் அறையப்பட்ட அவருக்காக உங்க ஆசா பாசத்தை ஏங்க துறக்கக்கூடாது? நான் புரியுது சொல்றது, புரியுதா? உங்க மாமிச ஆசைய நீங்க யாருடையவர்கள்? அவர் உங்களுக்காக தன்னையே பலியாக்குறாரு, அவருடைய ஆசாபாசத்தை அவர் வச்சிருந்தா நீங்களும் நான் ரட்சிக்கப்பட்டிருப்போமா? சொல்லுங்க, ஏன் ஆண்டவருக்காக உங்க மாமிச ஆசைய வெறுக்க கூடாது, சிலுவையில் அறையக்கூடாது? பவுல் அழகா சொல்றாரு, நீங்கள் கிரயத்துக்கு, அப்புறம் கரெக்டா தான் சொல்றீங்க, அப்புறம் நீங்க சொல்லுங்க, நீங்கள் கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்கள், ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரம் யாருக்குரியது? அப்புறம் நீங்க உங்க இஷ்டத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க ஸ்டைல் பண்றீங்களா? எப்படி உங்க எண்ணத்துக்கு ஏத்த மாதிரி காரியங்களை செய்றீங்க? எப்படி என் மனைவி இருக்கிறாங்க, கல்யாணத்துக்கு முன்னால அவ யாரோ நான் யாரோ, கல்யாணத்துக்கு அப்புறம் என்னுடையவள், அவ என் இஷ்டத்துக்கு தான் செஞ்சாங்க.
சும்மா உதாரணமா சொல்றேன் பாருங்க, அவளுக்கு கருப்பு படவை தான் பிடிக்கும், சும்மா சொல்றேங்க. ஆனால் எனக்கு வெள்ளை படவை தான் பிடிக்கும். நான் சொல்றேன் கருப்பு படவை கட்டாதே, வெள்ளை படவை தான் கட்டணுன்றேன். இந்தயா எனக்கு கருப்பு படவை தான் பிடிக்கும், நான் ஒன்று செய்கிறேன், இந்த கருப்பு படவைக்காக ஒன்றே விட்டுறேங்க. என்ன விட்டியா? அப்போ என் மேலே விருப்பம் இல்லைல்ல, என் மேலே என்னுடைய விழுங்க, என் மேலே விருப்பம் இல்லாதனால கருப்பு புடவைக்காக என்ன கூட விடுறதுக்கு தயாரிதே? நீ தேவனை விட உன் மேலே இருக்க ஆசா பாசத்தை விட முடியலாம் என்ன அர்த்தம்? தேவனை விட இதுக்கு மேலே ஆசைப்படுறேன்னு அர்த்தம், புரியுதா? என் மனைவி எங்க உங்களுக்காக எதையும் தியாகம் பண்ணுறீங்க, வெள்ள புடவை தானே கட்டணும், நான் கட்டுறேன் அப்படின்னு சொன்னால் அவள் எனக்காக எதையும் தியாகம் பண்ணுறேன்னு அர்த்தம், என்ன சொல்கிறீங்க? ஐயோ ஐயோ, உங்கள்கிட்ட போய் கேட்டேன் பாருங்க. இப்போ யாருக்காக வாழ்றீங்க? இப்போ பாடுங்க பாப்பா. உமக்காக பாடுங்க, கரெக்டாக பாடுங்க. வராதே பாட்டு, வராதே, ஏன்னா வாழ்றதெல்லாம் உங்களுக்காக தானே. அப்புறம் எப்படி பாட்டு வரும்? அப்புறம் எப்படிங்க பாட்டு வரும்? எங்க நீ இயேசுவை தரிசிக்கணுமா வேண்டாமா? அந்த எண்ணெல்லாம் கிடையாதுங்க. இயேசுக்காக வாழணுமா வேண்டாமா கிடையாதுங்க. ஆமாம், எதுக்குங்க சர்ச்சுக்கு வரணும்? சரி, ஆராதிக்க, வசனம் கேட்க, வசனம் கேட்டு என்ன பண்ணுவீங்க? மீட்டிங்கில் அன்னைக்கு பேசுகிறோம், பேசிட்டுங்க. எனக்கு முன்னால் ஒரு பொண்ணு, ஒரு வாலிப பொண்ணு மோதிரம் போட்டுருந்துச்சு. அது மற்றெல்லாம் போட்டதை கவனிக்கிறேன், மோதிரம் போட்டுருந்துச்சு. நான் நகையை பற்றி பேசிவிட்டேன் அந்த மீட்டிங்கில். முடித்த உடனே நகையை கடத்தி அவங்க அம்மாட்ட கொண்டு கொடுத்துருச்சு. அவங்க அப்பா வராரு, ஐயா இது ஏன் பொண்ணு, என்னுடைய பொண்ணு, நான் ஒரு ஊழியக்காரன், எவ்வளவோ என் பொண்ணுகிட்ட சொல்லி பார்த்தையா, நடக்கவே இல்லை. ஆனால் இன்னைக்கு நீங்கள் ஆண்டவருடைய வசனத்தை சொன்னீங்க, கீழ்ப்படிஞ்சிட்டாயா, ரொம்ப சந்தோஷம் ஐயாண்ணார். அப்போ எதுக்குத்தான் நீங்கள் வசனம் கேட்குறீங்க? எங்களுக்கு வசனம் தெரியும் தெரியுமா? இதுக்கு பிசாசு கூட தெரியும். ரைட், ஒன்று எதை சிலுவையில் அடிக்கணும்? பழைய மனுஷன். ரெண்டு நான். மூணு மாமிச இச்சைகளை சிலுவையில் அறையணும். நான்கு கலாத்தியர் 6:14. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. சரி, அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். ரெண்டு பாயிண்ட் சொல்றேன் பாருங்க. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறேன். அப்ப எதை சிலுவையில் அறைஞ்சிட்டான்? உலகத்தை. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் உலகம் வரக்கூடாது, உலகத்துக்கு செத்துடணும், அதை சிலுவையில் அடிச்சிடணும், ஆணி அடிச்சிடணும். அதாவது பாரம்பரியம், பழக்க வழக்கம், இந்த உலக பழக்க வழக்கம் இதெல்லாத்துக்கும் செத்துடணுங்க. இந்த எல்லாவற்றையும் விட்டு விளையணும், அதை தூக்கி ஆணி அடிச்சிடணும் சிலுவையில். அதாவது இந்த ட்ரெடிஷன்ஸ் வந்து உலகத்துக்குரியது, நமக்குரியது இல்லை. இந்த மீன் இருக்குதே, அது கடல்ல இருந்தா உப்பு இருக்காது, அது உயிருள்ள மீன், உப்பை தள்ளிடும். அதே மீனை பிடிச்சிட்டு வந்து வெட்டி தண்ணிக்குள்ள போட்டு உப்பை தண்ணிக்குள்ள போட்டா அப்சர்வ் பண்ணிடும், இப்போ உப்பாயிரும். ஏன் செத்து போச்சு? இப்போ உலகம் உங்களை ஒட்டுதுன்னா என்ன அர்த்தம்? உலக ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் உங்களுக்குள்ள வருது, உங்க வாழ்க்கையில் வருது, குடும்பத்துக்கு வருதுன்னா என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய வாழ்க்கையில் செத்து போயிட்டீங்கன்னு அர்த்தம், செத்து போயிட்டீங்கன்னு அர்த்தம். அதுதான் பவுல் சொல்றாரு, உலகம் எனக்கு சிலுவையில் இருக்குது, ஏன்னா நானும் உலகத்திற்கு சிலுவையில். எங்க நீங்க உலகத்தார் அல்லங்க, நானும் நீங்கள் உன்னதத்துக்குரியவங்க, உலகத்தார் அல்ல. வேத அழகா சொல்லுது, வாசிங்க ரோமர்கள் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் நீங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாது. ஏன் அப்படி சொல்லுது? நம்ம உலகத்தார் அல்ல, நம்ம உன்னதத்துக்குரியவங்க, உன்னதத்துலேருந்து உலகத்துக்கு வந்திருக்கிறோம். ஆகினால உலகத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்துட்டீங்கன்னா உலகத்தார் அல்ல, உலகத்துக்குரிய வேஷம் போடுறோன்னு அர்த்தம், வேஷம் போடுறோன்னு அர்த்தம். அருமையான சௌரியே,
உனக்கு உலக பிரகாரமான பாரம்பரியத்தின் காரியங்களில் நீ ஈடுபடுவாயானால், நீ ஈடுபடுவாயானால் உலகம் உனக்குள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம். யார் தெரியுமா? உலகத்தை யார் வேத நீ என்ன பண்ணிருக்கிற? வேஷம் போட்டிருக்கிற, வேஷம் போட்டிருக்கிற. சவுல் வேஷம் போட்டு அஞ்சனம் பார்க்குற பெண்ண போனான், செத்தான். யெரொபெயாம் தன் மனைவியை வேஷம் போட வச்சு மிகாயா தீர்க்கதரிசி இடத்துல அனுப்புறான், அவ புள்ள செத்துச்சு. ஆகா வேஷம் போட்டு யுத்தத்துக்கு போறான், அவனும் செத்தானா? வேஷம் போட்டவனாம் செத்தானா? நீங்க எப்படி, நீங்க எப்படி, நீங்க உன்னதத்துக்குரியவங்க, உலகத்தார் மாதிரி உலகத்தையும் வாழ்க்கையில வச்சுக்கிட்டு நாங்களும் கிறிஸ்டியன் தான் சொல்லிட்டு இருக்கீங்களே, வேஷம் போடுறேன்னு அர்த்தம். சிலுவையில் அரஞ்சிரு உலகத்தை, உலகத்தை சிலுவையில் அரஞ்சிருது. பாரம்பரியத்துக்கு சத்திரனுங்க, பாரம்பரியத்துக்கு சத்திரனும். ஒன்று பேரு ஒன்னாதிகாரம் 18:19, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை என்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. என்ன சொல்லு பாருங்க, பாரம்பரியத்து முற்பிதாக்களின் பாரம்பரியமாகிய எது? வீணான நடத்தை. அப்போ பாரம்பரியம் உலகத்துக்குரியது, அது தேவனுடைய பார்வையில் எப்படிப்பட்டது? வீணான நடத்தை. அதிலிருந்து நீங்கள் பொன்னினாலும் வெள்ளினாலும் அல்ல, ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். எதிலிருந்து? பாரம்பரியம். அப்ப மறுபடியும் பாரம்பரியம் வரலாமா? ஆனா சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பாரம்பரியத்தின்படி வாழ ஆரம்பிச்சிடும். எப்படி, எப்படிங்க? உலகத்தார் இல்லைங்க, நம்ம உலகத்தார் இல்ல. கம்பெனியில நீங்க வேலை செய்றீங்க, யூனியன்ல இருக்கீங்களா பாருங்க, யூனியன்ல நீ இருக்க முடியாது. முதலாளி எடுத்து போராடியா பாரு, போராடக்கூடாது பாருங்க. இயேசுவ ராஜாவாக்க புடிச்சு போகணும்னு ஆசைப்படுறாங்க, இயேசு என்ன ஆயிட்டாரு? மறைஞ்சிட்டாரு. ஏன்? அவர் பிலாத்துட்டு சொல்றாரு, என்னுடைய ராஜ்யம் உலகத்திற்குரியதா இருந்தால் என்னுடைய போராடி. அப்ப யார் போராடுவாங்க? யூனியன்ல இருந்து உலகத்தார் தான் போராடுவாங்க. நீங்க யூனியன்ல இருக்கீங்களான்னு பாருங்க, கட்சியில இருக்கீங்களா? இந்த கட்சி யூனியன் இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது, தூக்கி ஆணிடுச்சு. ரகசியமா நான் கட்சியில இருக்கிறேன் அப்படின்னு எங்கேயாவது போனீங்க, நீ உலகத்தார். யார் தெரியுமா? வேஷம் போடுறேன்னு அர்த்தம், வா வேஷம் போடுறேன்னு அர்த்தம். இது வரட்டும் பாருங்க, எலெக்ஷன் என்ன, நம்ம எலெக்ஷனுக்கு வச்சுவா டியூ போக மாட்டோம், போறவனை பார்த்து சொல்லிவிடும். இந்த வேலையே இருக்கக்கூடாதுங்க. அது மாதிரி இந்த உலகத்தார் போடுற மாதிரி ட்ரெஸ்ஸே போடாதீங்க. நம்ம உலகத்தார் இல்லைங்க, உன்னதத்துக்குரியவங்க. நம்மளை பார்த்தா அதாவது ஒரு வசனம் இருக்கும், அது மறு தேசத்து வஸ்திரம் தரித்தவளை நான் தண்டிப்பேன். அது என்ன மறு தேசத்து வஸ்திரம்? நம்ம எங்குள்ளவங்க? உன்னதத்துக்குள்ளவங்க. சரி, அப்போ உன்னதத்தில் உள்ள வஸ்திரம் எது? தீமோத்தேயில் சொல்லுவார், வெள்ளினாலும் பொன்னினாலும் உங்களை அலங்கரியாமல் விலையேறப்பட்ட வஸ்திரத்தினால் அலங்கரம். எப்படி தகுதியான வஸ்திரம்னு இருக்கும். இந்த உன்னதத்துக்குரியவங்களுக்கு போடுற வஸ்திரம் எது? தகுதியான வஸ்திரம், சிம்பிளான வஸ்திரம். இதுதான் உன்னதத்துக்குரியது. ஆனால் நீ ஆடம்பரமாக போட்டால் வேறு தேசத்து வஸ்திரம், இந்த உலகத்தின் தேசத்து வஸ்திரத்தை போடுறேன், தண்டிப்பேன், தண்டிப்பேன். சரி, இப்போ உலகம் உலகத்தின் சிலுவையில் அடையாச்சு. எத்தனாச்சு? நாலாச்சு. அஞ்சாவது எபேசியர் 2:16 15:16, சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாராயும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி. போதும், நல்லவங்க. இருதரத்தாரையும் ஒரே சரணமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இருதரத்தார்னா யாரு? யூதர்களையும், அதாவது நியாய பிரமாணங்களை கை கொண்டு வருகிற யூதர்களையும், யாரு புரஜாதியாரையும் என்ன பண்ணாராம்? ஒரே சரணமாய் தேவனுக்கு ஒப்புரவாக ஆண்டவர் தீர்மானிச்சிருந்தார், ஒப்புரவாக்க தீர்மானிச்சிருந்தார். இப்ப என்ன பண்ணுது பாருங்க, பகையை சிலுவையினால் கொன்று. பகையை யாருக்கு? யாருக்கும் பகை இருந்தது? யூதர்களுக்கும்
புறஜாதி மக்களுக்கும் பகை இருந்தது, அவங்க சேரவே மாட்டாங்க. ஆனால் பகை எப்படி கொன்னாரா? சிலுவையினால கொண்டார். போதும். இப்போ உங்களுக்கு யார் மேலயா கசப்போ பகையோ வச்சிருக்கீங்களான்னு பாருங்க. யார் இடத்துல பேசாம கொள்ளாம பகையோ வச்சிருக்கீங்களான்னு பாருங்க. பகை விரோதங்களை எழுப்பும். விரோதமா தான் பேசுவோம். உனக்கு யார் மேலயா பகை இருந்துச்சா அவங்கள பத்தி நல்லவ பேச மாட்டேன், விரோதமா தான் பேசுவேன். வேதம் சொல்லுது யாவரோடும் சமாதானமாயிருக்கும், பரிசுத்தமாயிருக்கும். யார் மேல பகை வச்சுக்காரு? நீ கொன்னு சிலுவையில் அரைஞ்சு கொன்னு வேணாண்டவரே, இந்த பகை எனக்கு அவனுக்கு வேண்டாம், அவளுக்கு எனக்கு வேண்டாம், நான் இத சிலுவையில் அடிச்சேன் சொல்லு. நீ கேட்டிக்காரு ஏன் தெரியுமா? நீ இயேசுவை சிலுவையில் அறையப்பட்ட அவரை கண்ணுக்கு முன்னால வச்சுக்கனால்தான் அந்த சிலுவையினால பகையை கொல்ல பாக்குற. யூ ஆர் ரைட். சரி, அஞ்சு காரியம் பார்த்தோம். ஒன்னு சொல்லுங்க, பழைய மனுஷனை. ரெண்டாவது, நான் என்கிற சுயத்தை சாவடிக்கணும். மூணு, மாமிச இச்சைகளை, மாமிசத்தை அதன் ஆசை இச்சைகளை கொன்றணும். மூணு, நாலு, உலகத்தை, உலக பாரம்பரியத்தை. அஞ்சு, பகைய கொன்றணும். யார் மேலயா பகை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கீங்களான்னு பாருங்க. யாரையா பார்த்தோன்னு பேச முடியல, என்னால பேச முடியாது அப்படின்னு வச்சுங்களா? இன்னைக்கு பகைய ஆண்டவரே அந்த சிலுவையினால கொன்னுறேன். வேணா ஆண்டவரே, நான் அவங்களோட ஐக்கப்பட விரும்புகிறேன், அவரோட சமானமா இருக்க விரும்புகிறேன். சரி, இந்த அனுபவத்தை நீங்க உடையவர்களா இருந்தால் இயேசுவே சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை கண்ணுக்கு முன்னால வச்சு வாழ்றீங்கன்னு அர்த்தம். இதை வச்சு வாழ தெரியல நான் என்ன நடக்கும்னா, ஒரு மூணு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். வாசிக்கலாம் எப்படியே ஆறாம் அதிகாரம் நாலுல இருந்து ஆறு. ஏனெனில் ஒருதர பிரகாசிப்பிக்கப்பட்டோம், பரம ஈவை ருசி பார்த்தோம், பரிசுத்த ஆவியை பெற்றோம், தேவனின் நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தோம். மறுதலித்து போனவர்கள், மறுதலித்து போனவர்கள் மறுபடியும் பாவம் செய்வாங்க. ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானத்தை பரிசுத்தாவி பெற்று பரலோகத்தின் காரியங்கள் எல்லாம் புரிஞ்சவங்க அறிஞ்சவங்க மறுபடியும் பாவம் செய்வாங்க. அப்படி பாவம் செய்வாங்க, தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புறதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இப்ப என்ன, கண்ணுக்கு முன்னால இயேசுவ, கண்ணுக்கு முன்னால சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவ கண்ணுக்கு முன்னால வைக்கல, நான் ஒருத்தன் அன்படி ஆகிறான்னு சொல்லுங்க. இயேசுவை மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்பட்டான். எப்படி? மறுபடி பாவம் செஞ்சு சௌரிய சௌனேக்கேசுவை கண்ணுக்கு முன்னால சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை கண்ணுக்கு முன்னால வாழ்வாய், ஆனாலும் பரிசுத்தமாயிருப்பாய். ஆனால் அப்படி உனக்கு வாழ தெரியாத பட்சத்தில் என்ன செய்வ தெரியுமா? மறுபடியும் பாவம் செய்வாய். மறுபடியும் பாவம் செய்தால் என்ன நடக்குது? இயேசுவை மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுற. இங்க உட்கார்ந்து எத்தனை பேர் அப்படி சிலுவையில் அறைஞ்சு அவமானப்படுற எத்தனை பேர் பாவம் செய்ற? பாவம் செய்ய என்னன்னு பிலிப்பியர் மூணாவது யார் பதினெட்டாவது பத்தொன்பதாம் வசனங்கள். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைனர் என்று உங்களுக்கு அநேகம் தரம் சொன்னேன். அநேகர் வேறு விதமாய், விசுவாசிகளை தான் சொல்றாரு, அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைனர். போதுமா? இயேசு பாடுபட்டு ரத்தம் சிந்தினாரே சிலுவையில், அந்த சிலுவைக்கு பகைஞர் என்று அநேகர் பகைஞர் என்று சொல்கிறேன். எப்படி? இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன், அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை அவர்களுடைய லட்சையே, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். பூமிக்கு அடுத்தவைகளையே சிந்திக்கிறவங்களுடைய தேவன் யார்? வயிறு. அவங்க இயேசு என்ன பண்றாங்க? சிலுவையில மறுபடியும் அறையிறாங்க. எப்படிங்க? யோசித்து பாருங்க. உங்களுக்கு உலகம் தான் பெருசு. எனக்கு இதை கொடுங்க, அதை கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க, இதை கொடுங்க, அதை கொடுங்க நினைச்சிங்கண்ணா, அவருடைய தேவன் வயிறு, அவருடைய சிலுவைக்கு பகைஞர்.
சிலுவைக்கு பகைஞர். நீ உலக ஆசீர்வாதம் கேட்கிற, உலக ஆசீர்வாதம் கேட்கிற. இயேசு சிலுவையில் அறையப்பட்டாரு, அதை பற்றி கவலை இல்லை இல்லை உனக்கு. உலக ஆசீர்வாதம் கேட்கிற. நீ செத்தா என்னவே, இங்கே எனக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துரு. ஆ நீங்க எப்படி போனா தொங்குறா, எனக்கு என்ன தர வேண்டியது தாங்க. ஐயோ சிலுவைக்கு பகைஞன். ஒருத்தன் இயேசு கொள்ளுறான் சிலுவையில் அறிஞ்சு, ரெண்டாவது பகைஞன், மூணாவது யாருன்னு பாருங்க. வாசிங்க ஜாத ஒன்னு குறைந்தார் ஒன்னாவது பதினெட்டாம் வருஷம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது. இப்போ உங்களுக்கு நான் போதிச்சனே சிலுவையை பற்றி உபதேசம், உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? சூப்பர். எப்படிதான்டா வாழணும்னு சொல்லி ஒரு முடிவு கட்டிட்டீங்களே நீங்க? என்ன முடிவு கட்டிட்டீங்களா? முடிவு கட்டினீங்கன்னா சிலுவையை பற்றி உபதேசம் உங்களுக்கு நல்லா இருக்கு அர்த்தம். அதெல்லாம் முடியாது. நான் நினைக்கிறபடி தான் வாழ்வேன் சொன்னா நீ சிலுவையை பற்றி உபதேசத்தை என்ன பண்ணிட்ட? பைத்தியமா தோணுது உனக்கு. அந்த ஆள் சொல்லுவான், சிலுவையை பற்றிய காரியத்தெல்லாம் எனக்கு அவசியம் கிடையாது, எனக்கு ஆசீர்வாதமா இருக்கணுங்க, இந்த உலகத்தில் நல்லா இருக்கணுங்க, பலமா இருக்கணுங்க, அது எனக்கு என் பிள்ளைகளுக்கு நல்ல வீடு கட்டணும், வாழணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும். இந்த பாருங்க இப்ப சொல்றேன், நீங்க 10 கார் வச்சிருக்கீங்க, 10 டூ வீலர் வச்சிருக்கீங்க, 10 பங்களா வச்சிருக்கீங்க, வரலோது போயிருக்கீங்க. இதை வச்சனால நீங்க பரலோகத்துக்கு போறீங்களோ? இயேசுவுக்கு பிரியமா அவர் சொன்னபடி வாழ்ந்தா போவீங்க. ஆண்டவர்களை ரொம்ப ஆசீர்வதிச்சிருக்காருங்க. 10 பங்களா வச்சிருக்கோங்க, 10 கார் வச்சிருக்கோங்க, 10 மோட்டர் பைக் வச்சிருக்கோங்க, இதெல்லாம் வச்சிருக்கீங்க, போயிருவீங்களே போயிருவீங்களே? இது பெருசு இல்லைங்க. ஆண்டவர் எப்படி வாழ விரும்புகிறாரோ, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை கண்ணுக்கு முன்னால் வச்சு எப்படி வாழணும்னு விரும்புகிறோம், அப்படி நீ வாழ்ந்தால் இயேசு வந்தா பரலோகத்துக்கு போயிடலாம். ஆமே ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லாமா? இந்த மூணு தானே இது. நீங்கள் இயேசுவை கண்ணுக்கு முன்னால் வச்சு, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை கண்ணுக்கு முன்னால் வச்சு வாழ தெரியலன்னா இந்த வாழ்க்கை தான். ஒன்று, மறுபடி சிலுவையில் அறைவாய், இல்லை என்றால் சிலுவைக்கு பகைஞராய் மாறுவாய், இல்லை என்றால் சிலுவையை பற்றி உபதேசம் உனக்கு பைத்தியமாத்தும். பைத்தியமாத்தும் என்ன சொல்ல போகிறேன்? இல்லை ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு ஆண்டவரே, ஆண்டவரே இன்றைக்கு சிலுவையில் இயேசு கிறிஸ்துவை, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவையே நான் என் கண்ணுக்கு முன்னால் வைத்து வாழ விரும்புகிறேன். அப்படி வாழ விரும்புகிறோம், 5 விதத்தில் வாழணும்னு சொல்லி எனக்கு தேவன் கற்றுக்கொடுத்தீர், அதை நான் கற்றுக்கொண்டு வாழ என்னை ஒப்பு கொடுக்குறேன். எல்லாரும் முழங்கால் படியலாமா? எல்லாரும் முழங்கால் படியலாமா? முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவட்ட ஜோமனுங்க பார்ப்போம். எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவட்ட ஜோமனுங்க பார்ப்போம். ஜீசஸ், எல்லாரும் முழங்கால் படிடுங்க. ஆண்டவரே, என்னை போய் நேசித்து பரலோகத்தை திறந்து மகிமையை துறந்து எனக்காக இந்த உலகத்தில் மனுஷனாக வந்தீங்களே, என்னை மீட்க தானே, எனக்காக முகத்தில் ஆண்டவரே எச்சி வாங்கினீங்களே, மனுஷனுடைய நாற்றம் பிடித்த எச்சியை வாங்கினீங்களே, உங்களை அடித்தாங்களே, குட்டுனாங்களே, ஐயோ முள்கிரீடம் சூட்டினாங்களே, கோலினால் அடித்தார்களே, ஐயோ தாகமாக இருக்கிறேன்னு சொன்னீங்களே, ஐயோ வாறு நாள் அடித்தார்களே, முதுகு ஏறு உழுது நலம் போல் ஆயிட்டாமே, உங்களை பார்க்கும்போது சிலுவையில் தொங்கும்போது உங்களை பார்க்கும்போது பிரமித்து ஐயோ தலையை துளிக்கிட்டாங்களாமா இப்படியா இருக்கிறாருன்னு சொல்லி எனக்காக பாதாளத்துக்கே போனிறேன். நான் யாருப்பா? என்னை இவ்வளவாய் நேசித்தீரு, என்னை இவ்வளவாய் நேசித்து சிலுவையில் அடிக்கப்பட்டிருந்த ரத்தத்தை நீங்களே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் பழைய மனுஷன் சுவாபங்களை நான் ஆண்டவரே சிலுவையில் அறைய நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே நான் என்கிற பெருமையும் ஆண்டவரே ஆணி அடிக்க விரும்புகிறேன். அதோடு மாத்திரமல்ல, என்னுடைய மாம்சத்தை அதில் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிஞ்சிடுறேன். எனக்குள்ள உலகம் வரக்கூடாது, என்கிட்ட வரக்கூடிய உலகத்தையும் சிலுவையில் அறிஞ்சிடறேன். எனக்கும் யாருக்கும் பகையே இருக்கக்கூடாது, பகையை இன்னைக்கு சிலுவையினால கொன்னுறேன். என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்குறேன். வாய அசைச்சு ஆண்டவட்ட ஜோமணி பாருங்க, வாய அசைச்சு ஆண்டவட்ட ஜோமணி பாருங்க. நான் அப்படி வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே, அப்படி வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. எங்களை நேசிக்கிறேன் எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றை எங்களுக்குள்ள அறியாதிருக்க தீர்மானித்திருக்கேன் என்று சொல்லி பவுல் அந்த நாளில் ஆவியானவர் மூலம் சொன்னது போல, நீர் அப்படி எண்ணின எண்ணத்திற்காய் கோடா கோடி ஸ்தோத்திரம். நாங்கள் உலகத்திலே சுற்றித்திருந்த இயேசுவை நன்மைக்காக தேட விரும்பவில்லைப்பா, எனக்காக எங்களுக்காக பலியாகி
தியாகம் பண்ணி தன்னையே அர்ப்பணித்த இயேசுவுக்காக வாழும்படிக்கு எங்கள் கண்களுக்கு முன்பாக சிலுவையில் அறையப்பட்ட அவரையே வைத்து நாங்கள் வாழ எனக்கு எங்களுக்கு கர்த்தர் கிருபை தருவீராக. எந்தெந்த விஷயத்தெல்லாம் இயேசுவுக்காக சிலுவையில் அடிக்கணும்னு சொல்லி கொடுத்தீங்களோ அத்தனை அடிச்சு நாங்கள் உமக்கென்று வாழ்ந்து விடட்டும். என்றைக்கு இயேசு வந்தாலும் அவரை தரிசிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கட்டும். வந்த எல்லாரையும் ஆசீர்வதித்து சமானத்தோடு அனுப்புங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். என் முள்ளுள்ள மேலுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் அன்யோன்யம் ஆறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம்மனைவரோடும் உலகிலுள்ள சகல பரிசுத்தவான்களோடு காப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.